ஃப்ரெண்ட்ஸ், சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டியூட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டியூட்லேருந்து சொல்ல முடியாது, பத்மநாபன் சார், சிஎம்ஏ பத்மநாபன் சார் வந்து கொடுத்துருக்காரு. இந்த அப்டேட்ஸ் மோஸ்ட்லி அவர் கொடுத்துட்டாலே வந்து இப்போலாம் வந்து அவர் வந்து இன்ஸ்டியூட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து சில இதெல்லாம் வந்து யூடியூப் லைவில் வந்து சொல்லிடுறாரு. அதுதான் நடக்கும்னு நமக்கு தெரியுது இப்போலாம். அதனால் வந்து அவர் இன்றைக்கி வந்து லைவில் வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காருன்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம். சில பேர், நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கு வந்து தெரிய வரும் சில விஷயங்கள். நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு, ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீவேல்யூவேஷன் ரிசல்ட். எல்லாருமே இது வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம், ரீவேல்யூவேஷன் ரிசல்ட். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 15,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து லேட் ஆகுது ரிசல்ட் இஷ்யூ பண்ணுறதுக்கு, ரிசல்ட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம என்ன சைட் கேள்வி கேட்போம், ரீவேலேஷன் ரிசல்ட் வந்தால் தான் நான் அடுத்த டேர்முக்கு அப்ளை பண்ணணுமா வேணாமான்றதை முடிவு பண்ண முடியும். மே 20 வந்து அது வந்து முடிஞ்சிருது இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் ஃபெயில்னு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நான் எப்படி அப்ளை பண்ண முடியும், அந்த மாதிரி நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்பதுனால வந்து அந்த கேள்வி கேட்டதுக்கு வந்து மே 20 அன்னைக்கு வந்து நமக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னன்னாக்கா வந்து அந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் மே 20 இது வரைக்கும் சொல்லியிருக்காங்கள, அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. அது வந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நோட்டிஃபிகேஷனே வந்து மே 20 அன்னைக்கு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஜஸ்டட் ஆன்சர்ஸ், அதாவது வந்து இப்போ நம்ம எழுதணும்ல ஜனவரி மாதம் எழுதணும்ல டிசம்பர் 2020 எக்ஸாம், அதோடைய சஜஸ்டட் ஆன்சர் வந்து ரீவேலுவேஷன் ரிசல்ட்டுக்கும் அதுக்கப்புறம் தான் வந்து சஜஸ்டட் ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது வந்து எப்படி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் மோஸ்ட்லி ஆன்லைனாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கே இப்போ தெரியும், இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு வந்து அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கே அவங்க ஆன்லைன் வச்சாங்க, இப்போ இருக்க சுச்சுவேஷன் கண்டிப்பாக ஆன்லைன் தான் வச்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொல்கிறது தான் இது எல்லாமே. இன்ஸ்டியூட்லேருந்து இன்னும் வந்து நமக்கு வந்து கிளியரான நோட்டிஃபிகேஷன் வந்து வரலை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் போஸ்ட்போன்ட் ஆகுமா, அந்த க்வெஸ்சனுக்கு என்ன சொல்லியிருக்காருனாக்கா நம்ம வந்து எதையுமே வந்து முன்கூட்டியே சொல்ல முடியாது, ஏன்னா வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது அந்த மாதிரி, அதாவது வந்து இன்னும் முடிவு எடுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுதுனா கன்ஃபார்மாக எடுக்கல, அவங்க இன்னும் எடுத்திருந்தாக்கா அவர் வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்பார் இன்னும் எடுக்கலைன்றது தெரியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ சிலபஸ், அதாவது வந்து 2020 வந்து நியூ சிலபஸ் வந்திருக்கணும், இப்போ 2021 வந்துருச்சு இன்னும் நியூ சிலபஸ் வந்து வரலையே அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்டது வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. கம்பெனிஸ் ரெக்குயர்மெண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க, அது எப்படி நெக்ஸ்ட் இயர் ஆகிடும்னு நான் நினைக்கிறேன். இல்லை டிசம்பர் டேர்முக்கு வரலாம், டிசம்பர் டேர்முக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். இப்படியே கோவிட் சுச்சுவேஷனால் டெல்லியில் கொல்கத்தாலலாம் லாக்டவுன் போயிட்டு இருக்கிறதுனால ஆன்லைனில் மோஸ்ட்லி சிலபஸ் ரெடி பண்ணி அவங்க அதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே வந்து அதுக்கப்புறம் அவங்க புக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கெலாம் எப்படியும் நெக்ஸ்ட் இயர் ஆகிடும் அப்படின்றது வந்து ஒரு என்னோட கெஸ். இது என்னோட கெஸ். அவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்து மேபி நெக்ஸ்ட் இயர் தான் வரலாம், இந்த இயர் வர்றதுக்கு அவ்வளோ சான்ஸ் இல்லை அப்படின்றது என்னோட கருத்தாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து யாரும் வந்து இந்த நியூ சிலபஸ் வரும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காதிங்க. இன்டர் பாஸ் பண்ணவங்க ஃபைனலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறது, ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணவங்க இன்டருக்கு ரிஜிஸ்டர் பண்ணாமல் இருக்குது, ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ஏன்னா வந்து இந்த ஒரு 1 இயர் அவங்க வந்து நம்ம இந்த டேர்மில் ரிஜிஸ்டர் பண்ணாலும் இன்னும் 2 இயர்ஸ் நமக்கு டைம் தருவாங்க. அந்த 2 இயர்ஸ்க்குள்ளே நம்ம எப்படியும் முடிச்சிருவோம், நமக்கு அந்த அளவுக்கு கூட நம்பிக்கை இல்லாமல் நம்ம வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பண்ண முடியாது. 2 வருஷத்தில் நான் வந்து 2 எக்ஸாம் கூட கிளியர் பண்ண முடியாது, 4 அட்டம் இருக்குது, அதில் என்னால் 2 வாட்டி எழுதி கிளியர் பண்ணுறது இல்லை, 2 குரூப் எழுதினா ஒரே வாட்டியில் கிளியர் பண்ணுறேன், 4 சான்ஸ் இருக்குது, அதில் 1 வாட்டி கூட கிளியர் பண்ண மாட்டேன்ற அளவுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அவங்க யாரும் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் வந்து பண்ண மாட்டாங்க. என்னோட இது, நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறேனாக்கா, நம்பிக்கையாக பண்ணுங்கள், இந்த 2 வருஷம் டைம்குள்ளே நம்ம எப்படியும் முடிச்சிருவோம். நியூ சிலபஸ் இன்னும் நல்லா இருக்கலாம், நம்ம வந்து படிக்கிறதுக்கு எக்ஸாம் இருக்கணும், சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நம்ம வந்து படிக்கணும் அந்த மைண்ட் செட்டில் இருக்காதிங்க. நம்ம இந்த சிலபஸில் படிச்சிருவோம், நெக்ஸ்ட் சிலபஸை நம்ம படிக்கலாம், கற்றுக்கிறதுக்கு வந்து கற்றுக்கிறது தப்பு இல்லை. நீங்கள் அதை படித்து அதை எக்ஸாமில் எழுதி அந்த சிலபஸில் பாஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை, நம்ம அதை படித்து தெரிஞ்சுக்கலாம். நியூ சிலபஸ் நல்லா இருந்தாலும் சரி, இப்போ நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸே வந்து நியூ சிலபஸ் எஸ்ஏபி வந்துருச்சு நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. எஸ்ஏபி படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அது கொஞ்சம் பெரிய விஷயமாக தான் இருக்குது, ஏன்னா வந்து கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. பட் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் அது எப்படியும் வந்து ஆன்லைனில் வரும், இந்த மாதிரி நம்ம சேனல் எப்படி படிக்கிறதுக்கு சொல்லித்தரமோ அந்த மாதிரி எஸ்ஏபி சொல்லித்தரதுக்கும் வந்து வந்துடுவாங்க. அதனால் வந்து அது வந்து பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஸோ அதை வந்து அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்காதிங்க, ரெஜிஸ்டர் பண்ணுறத பண்ணிடுங்க. இப்போ லாக்டவுன் இருக்கு, பண்ண முடியாது, லாக்டவுன் இல்லாத இடத்துல இருக்கீங்கனாக்கா பண்ணிடுங்க, அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் எக்ஸாம்னா இதே மாதிரி தான் நடக்குமா, நிறைய சீட்டிங் நடந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சொல்லும்போது ஆன்லைன் எக்ஸாமாக இருந்ததுனாக்கா
அதுக்கு தேவையான மாதிரி அவங்க வந்து சேஞ்சஸ் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க. மேபி ஹோம் பேஸ்ட் இல்லாமல் இருக்கும், இன்னும் கொஞ்சம் வந்து க்வெஸ்சன் பேப்பர் டஃப் பண்ணலாம், அப்புறம் வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் வந்து போன பேட்டர்ன் பார்த்துட்டு அந்த பேட்டர்ன் தகுந்த மாதிரி படிக்காதீங்க. நான் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன் ஆன்லைனுக்கான ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போட்டுருக்காங்க. நானே வந்து ஆன்லைன் ஸ்ட்ராட்டஜி சொன்னேன், அது வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி மாடல் எக்ஸாமை பார்த்துட்டு அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்றதுக்காக ஸ்ட்ராட்டஜி சொன்னேன். நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கனாக்கா, அந்த எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டு இப்போ வரப்போகிற எக்ஸாமுக்கு ஸ்ட்ராட்டஜி சொல்லிட்டுருக்காங்க. இவங்க வந்து போன எக்ஸாமில் பாஸ் பர்சன்டேஜ் பார்த்துட்டாங்க, அவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாக்கா நம்ம இன்ஸ்டியூட்டோட வேல்யூ குறணும். அதாவது வந்து அவுட்புட் அதிகமாக, சப்ளை அதிகமாக இருந்து டிமாண்ட் கம்மியாக இருந்தால் என்ன ஆகும் நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே அதுதான் இங்கே நடக்கும். அதனால வந்து அவங்க பாஸ் பர்சன்டேஜ் குறைக்கிறது தான் அவங்களோட எய்ம், பத்துக்குள்ளே வச்சுருந்தா தான் மரியாதை அது, அந்த மாதிரி தான் ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இன்னும் அவங்க. அதனால வந்து அவங்க வந்து வேணும்ட்டே ஃபெயில் போட முடியாதுல்ல, அதனால வந்து க்வெஸ்சன் பேப்பரை டஃப் பண்ணுவாங்க, வேல்யூவேஷனை டஃப் பண்ணுவாங்க. போன வாட்டி ரிசல்ட்டை பார்த்துட்டதுனால இந்த வாட்டி எக்ஸாம் எழுதுறவங்க நல்லா படிச்சுட்டு போங்க. நிறைய பேர் ஆன்லைன் எக்ஸாம்லாம் ஈஸின்னு சொல்லுவாங்க, தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. ஆன்லைன் எக்ஸாம் போன டேர்ம் ஈஸியாக இருந்தது நான் ஒத்துக்கிறேன், பட் இந்த டேர்முக்கு அவங்க ஏதாவது வந்து சேஞ்சஸ் கொண்டு வருவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ரெடியாக போங்க, ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புறது. இந்த விஷயங்கள் தான் வந்து மோஸ்ட்லி அவர் லைவ்ல சொல்லியிருந்தது. இது போக உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்ததுனாக்கா கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், எந்த விஷயமா இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்புறம் சிஎம்ஏ ஜங்ஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்குது, ஆன்லைனாக ஆஃப்லைனாக குழப்பத்தில் இருப்பாங்க, அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் நான், எல்லா கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, பாய்.